ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே, ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே. ஞான ஒலி இணைய வார ஒலி இதழ், வருடம் 5, இதழ் 37. தலையங்கம், தலைப்பு மென்டல் ஹெல்த் வில்ஸ் சாம்பியன்ஸ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, வணக்கம். இந்த வார இணைய இதழின் வழியாக உங்களை சந்திப்பதிலும் எனது ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்வதிலும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இது கலிகாலம், அதுவும் இது மிகவும் முத்திப்போச்சு என்ற வித்தியாசமான பேச்சுக்களை நாம் கேட்டிருப்போம். நாமும் கூட அது பற்றி அப்படித்தான் தோன்றுகிறது என்றும் சிந்தித்திருப்போம். ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் நன்மையே நிறைந்திருந்தது, தீமை என்ற வாடையே இங்கு இருந்ததில்லை. பல காலத்துக்கு பிறகு ஆங்காங்கே தீமை தலை காட்டியது, முக்காடு போட்டுக்கொண்டு வீதி ஓரமாக பதுங்கி பதுங்கி நடமாடியது. அப்பத்தான் ஊருக்கு வெளியே புதர்கள் அடர்ந்திருந்த காட்டுக்குள் சாராயம் கள் விற்று கொண்டிருந்தார்கள். மது பிரியர்களுக்கு மட்டுமே தெரிந்த அந்த இடங்களுக்கு சென்று குடித்துவிட்டு ஊர் அடங்கிய பிறகு குடித்தவர்கள் தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு வீதியில் ஜன நடமாட்டம் இல்லாத நேரத்தில் வேக வேகமாக நடந்து தங்கள் வீட்டுக்குள் ஓடி போவார்கள். அந்த சமயத்தில் குடித்தவர்கள் மிகவும் மோசமானவர்கள் என்று கருதினார்கள். அவர்கள் மிகவும் அவமானகரமாக நடத்தப்பட்டார்கள். அதன்பின் கொஞ்ச காலத்திற்கு பின் நன்மையும் தீமையும் ஒன்றாக சகித்து கொண்டு வாழ பழகி கொண்டன. தீமைகளை தீயவர்களை சகித்து கொண்டார்கள். இந்த காலத்தில் இவையெல்லாம் தவிர்க்கப்பட முடியாதது, புத்தி கூறுவதெல்லாம் அவமதிக்கப்பட்டது, பள்ளிகளில் நல்லொழுக்க பாடங்கள் தவிர்க்கப்பட்டன, புத்தியுள்ளவன் பொழைச்சுக்கிட்டும், பெரியவர்கள் நமக்கேன் வம்பு என்று ஒதுங்க ஆரம்பித்தார்கள். தீமை ஆரவாரத்தோடு நடுவீதியில் பவனி வர ஆரம்பித்தது. அப்பத்தான் துஷ்டனை கண்டா தூர விலகு என்று நம்மை தலையில் அடித்து கொண்டு விலகி போக ஆரம்பித்தது. ஆங்காங்கே நன்மை பயந்து கொண்டு நடமாடியது. அதன் பிறகு தீமை பட்டவர்த்தனமாக நடைபெற ஆரம்பித்தது. வெட்கம் மானம் எல்லாம் அற்ற காலமாக மாறிவிட்டது. பண்பாட்டிலும் பாரம்பரியம் கலாச்சாரத்திலும் நம்பிக்கை கொண்ட சிறிய மக்களினம் எந்தவித கரைபடாது நன்மையை விரும்பி ஒழுக்கத்தோடு வாழ்கின்றது. ஆனால் நல்லதுக்கு காலமில்லை, இப்படி இருந்தால் தான் பிழைக்க முடியும் என்ற சித்தாந்தம் வலுப்பெற்று எங்கெங்கிலும் தீமை தலைவிரித்தாடி கொண்டிருக்கின்றது. அனைத்தையும் எவ்வளவு சீக்கிரம் அனுபவிக்க முடியுமோ அத்தனையையும் அனுபவித்து விட வேண்டும். காற்றடிக்கும் போதே தூற்றிக்கொள்ள வேண்டும், வாய்ப்பு கிடைக்கின்ற போது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கோழி குருடானாலும் சூப்பு நல்லா இருந்தால் சரி, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு, ஊரோடு ஒத்து போனால்தான் நல்லது. அம்மணமா இருக்கிற ஊர்ல கோமணம் கட்டிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் அங்கு வாழவே முடியாது. என்னடா அசிங்கமா கோவணம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிற என்று கேவலமா பார்க்கும் உலகம் இவ்வுலகம். நல்லவர்களாக ஒழுக்கத்தோடு வாழ்பவர்கள் கேலிக்குள்ளாக்கப்படுகின்றார்கள், அவர்களுக்கு வாழ தெரியாதவர்கள் என்ற பட்டமும் கொடுக்கப்படுகின்றது. உண்மை தலை வாருவதற்குள் பொய் ஊர் உலகமெல்லாம் சுற்றி வந்துவிடும் என்று சொல்வதன் பின் உள்ள மிகப்பெரிய ஆபத்தான செய்தி நம்மை கலங்க வைக்கின்றது. என்னதான் இந்த உலகம் கலிகாலமாக இருந்தாலும் நல்லதுக்கு காலமில்லைன்னாலும் உண்மையும் நன்மையும் என்றும் அழிந்து போகாது. இறுதி வெற்றி உண்மைக்கும் நன்மைக்கும் தான் என்ற பெரிய செய்தியை ஈஸ்டர் பெருவிழா, தீபாவளி, ஓணம் பண்டிகைகள்
நமக்கு ஒவ்வொரு வருடமும் நம்பிக்கை ஒளியூட்டுகின்றன. நல்ல விஷயம் உடனே புரியாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆகவேதான் இவைகள் திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்றது. என்றென்றைக்காவது மனித குலத்திற்கு புரியும் என்பதற்காக இவ்வாறு சொல்லப்பட நம் முன்னோர்கள் இந்த விழாக்கள் கொண்டாடப்பட அமைத்திருக்கிறார்கள். ஆகவேதான் இயேசு பெருமான் தனது நற்சிந்தனைகளை வழங்கிய பிறகு கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று சொல்லிவிட்டு சென்றுள்ளார். தீதும் நன்றும் பிற தர வாரா, அவனவன் வாழ்க்கை அவனவன் கையிலே, அவனது சிந்தனையே அவனாக மாறுகிறது. ஒரு முறை ஒரு வைர வியாபாரி ஒரு அரசனிடம் வந்து தன்னிடம் மிக உயர்ந்த வைரக்கற்கள் உள்ளன, எங்குமே கிடைக்காத அபூர்வ வைரக்கற்கள் அவை என்று சொல்லி அவற்றை வாங்கிக் கொள்ளுமாறு அரசனிடம் சொன்னான். அந்த அரசருக்கும் அந்த கற்களை வாங்க ஆசை. ஆனால் அவன் சொன்னது போல அந்த வைரக்கற்கள் உயர்ந்தவைகளா அல்லது போலியானவையா என்று சோதிக்க பார்த்தான். அரசவையில் இருந்த அனைவருமே அவை உண்மையான வைரக்கற்கள் தான் என்று சொன்னார்கள். இருந்தாலும் அரசனின் சந்தேகம் தீரவே இல்லை. இந்த வைரக்கற்களை சோதித்து அவற்றின் உண்மை தன்மையை கண்டுபிடிக்கின்றவர்களுக்கு தக்க சன்மானம் தரப்படும் என்று நாட்டில் அறிவித்தார்கள். அதை கேட்ட ஒரு பார்வையிட்ட முதியவர் அரசனிடம் வந்து, அந்த வைரக்கற்கள் உண்மையா போலியா என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்போது அரசன் அந்த வைரக்கற்களை அந்த முதியவரிடம் கொடு என்று வைர வியாபாரியிடம் கூறினார். அவனும் கொடுத்தான். அந்த முதியவர் அந்த வைரக்கற்களை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு வெளியே சென்று தரையில் ஒரு துணியை விரித்து அந்த வைரக்கற்களை அதன் மீது பரப்பி வைத்தார். வெளியே நல்ல வெயில் அடித்தது. அந்த வெயிலில் அந்த கற்களை ஒரு 10 நிமிடம் காய வைத்தார். அதன் பிறகு ஒவ்வொரு கல்லையும் எடுத்து தொட்டு பார்த்து சிலவற்றை தனது வலப்புறத்திலும் பலவற்றை தனது இடப்புறத்திலும் வைத்தார். அதன்படி வலப்புறத்தில் ஒரு 40 கற்களை சேர்த்து வைத்தார். இடதுபுறத்தில் ஒரு 60 கற்கள் இருந்தன. அப்போது அந்த முதியவர், அரசே, எனது வலப்புறத்தில் உள்ள 40 கற்கள் மட்டுமே உண்மையான தரமான வைரக்கற்கள், ஆனால் எனது இடப்புறத்தில் உள்ள 60 கற்களும் போலியானவை என்று சொன்ன உடனே அந்த வைர வியாபாரி அரசனின் காலில் விழுந்து, அரசே, அவர் சொல்வது உண்மைதான், என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு எந்த காசு வேண்டாம், அந்த வைரக்கற்கள் அனைத்தையும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அரசன் அந்த முதியவரிடம், இந்த 40 வைரக்கற்கள் தான் உண்மையானவை என்று எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த பார்வையற்ற முதியவர், அரசே, வைரக்கற்கள் வெயிலில் போட்டாலும் சூரிய வெளிச்சத்தை அந்த கற்கள் பிரதிபலிப்பதால் அவைகள் அவ்வளவு சூடாகாது, மாறாக மற்ற கற்கள் வைரத்தை போன்று தோன்றினாலும் அவைகள் அனைத்தும் கண்ணாடி கற்கள், அவை வெயிலில் போட்டால் அவைகள் சூடெறி நன்றாக சுடும், அதனால் தான் சூடான கற்கள் கண்ணாடியிலான போலி கற்கள் என்றும் சூடாகாதவை உண்மையான வைரக்கற்கள் என்று அறிந்து கொண்டேன் என்றாராம். அரசன் அவரை பாராட்டி அந்த வைரக்கற்கள் அனைத்தையும் அந்த பார்வையற்ற முதியவருக்கே கொடுத்து அனுப்பினார். உண்மையான வைரம் கடினமானது, வெயிலின் சூடும் அதனை பாதிக்காது, அதனை வெட்டுவதும் மிகவும் கடினம், அதுவும் அது விலை மதிப்பற்றது. அந்த வைரக்கற்களை போன்றுதான் நல்லவர்களும் பக்குவப்பட்டவர்களும் இருப்பார்கள். அவர்களை எந்த கலிகாலமும் பாதிக்காது, எத்தகைய சமூக அவலமும் கேடுகட்ட கலாச்சாரமும் அவர்களின் உறுதியை கெடுக்காது. உண்மையானவர்களும் நல்லவர்களும் எப்போதும் நிதானமாக கலங்காது இருப்பார்கள். ஞான ஒலி ஒலி இதழ் வாசக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் மோசேயின் பிறப்பும் வளர்ச்சியும் பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். விடுதலை பயணம் நூல் 2வது பிரிவு மோசேயின் பிறப்பும் வளர்ச்சியும் பற்றி பேசுகின்றது. மோசே கொல்லப்படாமல் பாதுகாக்கப்படுவதற்கு பெண்களின் பங்கையும் இப்பிரிவு வெளிப்படுத்துகிறது. பார்வோன் மன்னன் இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கை பலுகி பெருகுவதைக் கண்டு அஞ்சுகிறான். அவர்களால் நாட்டிற்கு ஆபத்து வந்துவிடலாம் என கருதுகிறான்.
எனவே அவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக பல முயற்சிகளை கையாளுகின்றான். முதலில் அவர்கள் கடினமான வேலைகளை செய்ய கட்டாயப்படுத்துகிறான். தன்னுடைய கட்டடப் பணிகளுக்காக அவர்களை அடிமைகளாக பயன்படுத்துகிறான். அடிமைத்தனமும் கடின வேலைகளும் இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கையை குறைக்கவில்லை, மாறாக பலகி பெருகச் செய்கின்றன. இரண்டாவதாக, எகிப்தின் மருத்துவ பெண்கள் வழியாக இஸ்ரேல் பெண்களுக்கு பிறக்கும் ஆண் குழந்தைகளை கொல்ல முயற்சிக்கிறான். அதுவும் பலனளிக்கவில்லை. எகிப்தின் மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சியதால் பார்வோனுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து பார்வோன் மூன்றாவதாக ஒரு கொடிய திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறான். இஸ்ரேல் பெண்களுக்கு பிறக்கும் ஆண் மகவுகளை நைல் நதியில் எரிந்து கொள்ள வேண்டும் என கட்டளையிடுகிறான். ஆண்களின் எண்ணிக்கை குறைந்துவிட்டால் அவர்கள் பலகி பெறுவதற்கு வாய்ப்பில்லை என அவன் நினைக்கிறான். இந்த சூழ்நிலையில்தான் கடவுள் மோசே என்ற ஒரு குழந்தையை காப்பாற்றி இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவிப்பதற்காக தயாரிக்கிறார். இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை பெற்றுத் தருவதில் முக்கிய பங்கு வகித்த மோசேயை காப்பாற்றி முறையாக வளர்வதற்கு வகை செய்வதில் பெண்களின் பங்கு முக்கியமானது. அவர்களில் முதன்மையானவர் மோசேயின் தாய் யோக்கபேது. விடுதலை பயணம் பிரிவு 6, இறைச்சொற்றொடர் 20. மோசே பிறந்தபோது அவர் குழந்தை அழகாயிருந்தது என்று கண்டால் 3 மாதங்களாக அதனை மறைத்து வைத்திருந்தாள் என வாசிக்கிறோம். ஆண்மகவுகளை நைல் நதியில் எரிந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளைக்கு எதிராக யோக்கவேது குழந்தையை மறைத்து வைக்கின்றாள். சட்டப்படி அவளின் செயல் ஒரு குற்றச் செயல். 3 மாதங்கள் கடந்தபின் குழந்தையை மறைத்து வைக்க முடியாததால் இன்னொரு செயலை செய்கிறாள். கோரைப்புல்லால் பேழை ஒன்றை செய்து அதன் மீது நிலக்கீல், கீல் இவற்றை பூசினாள். குழந்தையை அதனுள் வைத்து நைல் நதிக்கரையில் உள்ள நாணல்களுக்கிடையில் விட்டு வைக்கிறாள். மோசேயின் தாய் துணிச்சலுடன் செயல்படுகிறாள் என்பதை மறுப்பதற்கில்லை. பார்வோனின் கட்டளைக்கு அவள் கீழ்ப்படியவில்லை. குழந்தை மறைத்து வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் குழந்தையோடு சேர்த்து அவளும் கொல்லப்படலாம். அதை பற்றியெல்லாம் அவள் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. குழந்தையை காக்க வேண்டும் என்பதுதான் அவளது கவலையாக உள்ளது. குழந்தையை ஒரு பேழையில் மறைத்து வைக்கிறார். இங்கே பயன்படுத்தப்படும் பேழை என்ற சொல்லுக்கு எபிரேய மொழியில் தெபா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. விவிலியத்தில் இச்சொல் இன்னும் ஒரே ஒரு இடத்தில், அதாவது தொடக்க நூல் பிரிவு 6:4 வருகிறது. தொடக்க நூல் 6:4 இச்சொல் நோவா தன்னையும் தன் குடும்பத்தினரையும் வெள்ளப்பெருக்கு நின்று காத்துக்கொள்வதற்காக கட்டிய பேழையை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. நோவாவின் பேழையைப் போல குழந்தை மோசேயை மறைத்து வைத்த பேழையும் அச்சம் தருகின்ற வெள்ளத்தில் மிதக்கிறது. நோவாவும் அவரது குடும்பமும் காப்பாற்றப்பட்டது போல மோசேயும் காப்பாற்றப்படுகிறார். மோசேயை காப்பாற்றுவதில் முக்கிய பங்காற்றுகின்ற இரண்டாவது பெண் மோசேயின் மூத்த சகோதரி. அவருடைய பெயர் இப்பகுதியில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் பின்னால் வருகின்ற நிகழ்வுகளின் வழியாக அவருடைய பெயர் மிரியம் என அறிய வருகிறோம். இஸ்ரேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியேறியவின் செங்கடலை கடக்கும் நிகழ்வில் பெண்களை ஒன்று திரட்டி கடவுளை போற்றி பாடுபவராக மிரியம் வருகிறார். விடுதலை பயணம் பிரிவு 15:20-21 உள்ள இறைச்சொற்றொடர்கள். நைல் நதி கரையில் உள்ள நாணல்களுக்கிடையில் பேழையில் விட்டு வைத்த குழந்தை மோசேயை கண்காணிக்கும் பொறுப்பை மிரியம் செய்கின்றார். மிரியம் மோசேயின் மூத்த சகோதரியாக இருந்தாலும் அவள் அப்போது சிறுமியாகத்தான் இருக்க வேண்டும். பேழையில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள தனது சகோதரனுக்கு என்ன நடக்கிறது என்பதை கண்காணிப்பதற்காக மிரியம் தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறாள். விடுதலை பயணம் பிரிவு 2:5 இன்னொரு பெண்மணி அறிமுகப்படுத்தப்படுகிறாள். அவர் பார்வோனின் மகள். தனது தோழிகளுடன் நீராடுவதற்காக அவர் நைல் நதிக்கு வருகின்றார். அங்கே அவர் உலாவுகையில் நாணல்களுக்கிடையே மறைத்து வைக்கப்பட்டிருந்த பேழையை காண்கின்றார். தனது தோழியரிடம் கூறி அந்த பேழையை எடுத்து வர பணிக்கின்றார். அவர்களும் பேழையை கொண்டு வருகின்றனர்.
பேழையை திறந்தபோது அதில் ஒரு குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. குழந்தையின் மேல் அவர் இரக்கம் கொள்கிறார். பேழையில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் குழந்தை ஒரு எபிரேய குழந்தையாக இருக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்தவராகவே உள்ளார். தனது தந்தையின் கட்டளைகளுக்கு பயந்து இந்த குழந்தையை பேழையில் நாணல்களுக்கிடையில் மறைத்து வைத்திருக்க வேண்டும் என அவர் நம்புகின்றார். குழந்தையின் மீது அவருக்கு ஏற்பட்ட பரிவு தந்தையின் கட்டளைகளுக்கு எதிராக அவரை செயல்பட வைக்கிறது. அவர் அந்த குழந்தையை எடுத்து தானே வளர்ப்பதற்கு முடிவெடுக்கிறார். குழந்தையை கண்காணிப்பதற்காக தூரத்தில் நின்று கொண்டிருந்த குழந்தையின் சகோதரி அங்கு நடப்பதை காண்கிறார். குழந்தையை பார்வோனின் மகள் கனிவுடன் எடுத்ததை கண்டதும் அவள் அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு முடிவெடுத்ததை யூகித்துக் கொள்கிறாள். அவள் இப்போது விரைவாக செயல்பட வேண்டும். குழந்தை நலமுடன் வளர்வதற்கு உதவ வேண்டும். எனவே பார்வோனின் மகளை அணுகி, உமக்கு பதிலாக பாலூட்டி இக்குழந்தையை வளர்க்க எபிரேய செவிலி ஒருத்தியை நான் சென்று அழைத்து வரட்டுமா என கேட்கின்றாள். பேழையில் இருக்கும் குழந்தை எபிரேய குழந்தை என்று அறிந்த பிறகு அதை கவனிக்க எபிரேய செவிலி இருப்பதுதான் நல்லது என அவர் நினைத்திருக்க வேண்டும். எனவே பார்வோனின் மகள் அச்சிறுமியிடம், சரி சென்று வா என கூறி அனுமதி அளிக்கின்றார். சிறுமியும் சென்று குழந்தையின் தாயையே கூட்டி வருகின்றாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, இந்த குழந்தையை நீ எடுத்துச் செல், எனக்கு பதிலாக நீ பாலூட்டி அதனை வளர்த்திடு, உனக்கு கூலி கொடுப்பேன் என்று கூறி குழந்தையின் தாயிடமே குழந்தையை ஒப்படைக்கின்றாள். குழந்தையை மறைத்து வைக்க முடியாததால் நாணல்களுக்கிடையில் பேழையில் குழந்தையை வைத்தாள் தாய். இப்போது அந்த தாயின் பொறுப்பிலேயே வளர்வதற்கு குழந்தை அவளிடமே வருகிறது. இனி அவள் குழந்தையை மறைத்து வைக்க தேவையில்லை, வெளிப்படையாகவே குழந்தையை வளர்க்கலாம். அவளும் குழந்தையை எடுத்துச் சென்று பாலூட்டி வளர்க்கின்றாள். நாட்கள் நகர்கின்றன, குழந்தை வளர்கிறது. தாய் அவனை பார்வோனின் மகளிடம் கொண்டு போய் விடுகின்றாள். பார்வோனின் மகள் அக்குழந்தையை தன்னுடைய மகனாக தத்தெடுக்கின்றாள். நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள் என விடுதலை பயணம் நூல் பதிவு செய்கிறது. மோசேயின் பிறப்பும் அவர் குழந்தையாயிருந்தபோது காப்பாற்றப்படுதலும் பண்டைய மேற்காசிய இலக்கியத்தில் காணப்படும் ஒரு புகழ்பெற்ற கதையை ஒத்ததாக உள்ளது. அந்த கதை அக்காதிய மன்னன் சார்கோனின் பிறப்பு கதை. கிமு 24வது நூற்றாண்டில் அக்காதிய மன்னனான சார்கோன் ஆட்சி புரிந்தான். சார்கோனின் தாய் ஒரு கோவிலில் குருவாக பணிபுரிந்தவள். குருவாக பணிபுரியும் ஒரு பெண் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு அனுமதி இல்லை. குழந்தை பெற்றுக்கொண்டால் அந்த குழந்தையை அவள் பணிபுரியும் தெய்வத்திற்கு பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும். சார்கோனின் தாய் கருத்தரித்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அந்த குழந்தையை பலி கொடுப்பதற்கு அவர் விரும்பவில்லை. ஆனால் அந்த குழந்தையை அவரால் வளர்க்கவும் முடியாத நிலை. எனவே கோரை புல்லால் செய்யப்பட்ட ஒரு பேழையில் குழந்தையை வைத்து யூப்ரட்டிஸ் ஆற்றில் விட்டுவிடுகிறார். ஆற்றிலே மிதந்து வந்த பேழையில் இருந்த குழந்தையை தண்ணீர் இறைத்து கொண்டிருந்த அக்கி என்பவர் எடுத்து வளர்க்கின்றார். அந்த குழந்தையை தனது மகனாக தத்தெடுக்கின்றார். பிற்காலத்தில் அவர் ஒரு அரசராக மாறுகின்றார். அரசனான சார்கோனுடைய கதைக்கும் மோசேயின் கதைக்கும் இருக்கின்ற ஒற்றுமைகள் பிரமிக்கத்தக்கவை. இந்த கதைகளில் வருகின்ற ஒரு முக்கியமான வேற்றுமை என்னவென்றால், சார்கோன் ஒரு சாதாரண தண்ணீர் இறைக்கும் ஒருவரால் காப்பாற்றப்பட்டு வளர்கின்றார். ஆனால் மோசே பார்வோனின் மகளால் காப்பாற்றப்பட்டு அரண்மனையில் வளர்கின்றார். இன்னும் மோசேயின் கதையில் கடவுள் பெண்களை பயன்படுத்தி மோசேயை காக்கின்றார். பார்வோனின் வீட்டில் பார்வோனின் மகளுடைய மகனாக மோசே வளர்கின்றார். மோசே வளர்ந்தபின் நாட்டு நடப்புகளை அறிந்து கொள்வதற்காக வெளியே செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவ்வாறு செல்கின்ற போது ஒரு நாள் இஸ்ரேல் மக்கள் வாழும் பகுதிக்கு செல்கின்றார். அவர்களின் துன்பங்களை காண்கின்றார். பார்வோனின் அடிமைகளாக கொடிய பணிகளுக்கு அவர்கள் ஆளாக்கப்படுவதை பார்க்கின்றார். அவரது மனம் இலகுகிறது. மோசே பார்வோனின் அரண்மனையில் வாழ்ந்தாலும் தான் இஸ்ரேல் இனத்தை சார்ந்தவன் என்பதை அறிந்தவராகவே இருந்தார். கடவுளின் திட்டத்தை மோசே நிறைவேற்றுவதற்கு இந்த அறிவு மிக முக்கியமானது. இஸ்ரேல் இனத்தவர் நடுவில் மோசே வந்தபோது இஸ்ரேல் இனத்தை சார்ந்த ஒருவனும் எகிப்தியன் ஒருவனும் சண்டையிடுவதை காண்கின்றார். மோசேயின் இனப்பற்று அவரை தூண்டிய அந்த எகிப்தியனை கொல்ல வைக்கிறது. அந்த எகிப்தியனை அடித்துக் கொண்டு மணலுக்குள் புதைத்து விடுகின்றார். தான் செய்த செயலை யாரும் காணவில்லை என அவர் நினைக்கின்றார்.
எனவே விளைவுகளை பற்றி சிறிதும் அவர் சிந்திக்கவில்லை. இந்நிகழ்வை பதிவு செய்யும் ஆசிரியரும் அவர் செய்தது சரியா அல்லது தவறா என்பதை பற்றி எதுவுமே எழுதவில்லை. இந்த நிகழ்வுக்கு பின் அடுத்த நாளும் மோசே இஸ்ரேல் இனத்தவர் வாழும் பகுதிக்கு வருகின்றார். அங்கே இஸ்ரேலர் இருவருக்கிடையே சண்டை நடந்து கொண்டிருப்பதை காண்கின்றார். ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் சண்டையிட்டுக் கொள்வதை மோசே விரும்பவில்லை. எனவே அந்த இருவரில் குற்றம் செய்தவனை கண்டிக்கின்றார். உன் இனத்தவனை ஏன் அடிக்கிறாய் என அவனை பார்த்து கேட்கின்றார். இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை பெற்றுத் தருவதற்காக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மோசே. எனவே இஸ்ரேல் மக்களிடத்தில் அவர் உரிமை பாராட்டுவதில் தவறில்லை. ஆனால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். குற்றம் செய்தவன் மோசேயை நோக்கி, எங்கள் மேல் உன்னை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவன் எவன் என கேட்கின்றான். மோசே இஸ்ரேல் இனத்தவராக இருந்தாலும் பார்வோனின் அரண்மனையில் வளர்பவர். இஸ்ரேல் மக்களுக்கும் அது நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். எனவேதான் அவன் இந்த கேள்வியை கேட்கின்றான். அந்த கேள்வியுடன் நிறுத்தியிருந்தால் பரவாயில்லை. அவன் தொடர்ந்து, எகிப்தியனை கொன்றது போல் என்னையும் கொல்லவா நீ இப்படி பேசுகிறாய் என கூறுகின்றான். மோசே எகிப்தியனை கொன்றது யாருக்கும் தெரியாது என நினைத்திருந்தார். ஆனால் அது மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. இந்த இஸ்ரேலன் கேட்ட கேள்வியில் அது உறுதியாகிவிட்டது. மோசேயை அச்சம் தொற்றிக்கொள்கிறது. இந்த செய்தி பார்வோனையும் எட்டுகிறது. பார்வோன் மோசேயை கொல்லத் தேடுகிறான். எகிப்தில் வாழ்வது இனி முடியாத ஒன்று. எனவே மோசே அங்கிருந்து தப்பியோடுகின்றார். பக்கத்து நாடான மிதியான் நாட்டிற்கு சென்று அங்கே குடியிருக்கின்றார். மோசே மிதியானில் என்ன செய்தார் என்பதை அடுத்த வாரம் பார்ப்போம். இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆண்டின் பொதுக்காலம் 24 ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம் விடுதலை பயணம் 32:7-11, 13-14. இரண்டாவது வாசகம் 1 தீமோத்தேயு 1:12-17. நற்செய்தி வாசகம் லூக்கா 15:1-32 முடிய. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்லுவதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் 1 காணாமற் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனமாற தேவையில்லா 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனமாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகத்தில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பெண் ஒருவரிடமிருந்த 10 திராக்மாக்களுள் 1 காணாமற் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனமாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் இயேசு கூறியது, ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்கு
சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் துரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கு உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன், உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கு உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள், இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம், ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான், காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார், அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொளுத்தகன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன், உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை, ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை, ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களையெல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொளுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே, இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும், ஏனெனில் உம் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். கிறிஸ்து நமக்கு விளங்கும் உயிருள்ள நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மறையுரை: மனம் வருந்து மன்னிக்கப்படுவாய், மனம் திரும்பு மகிழ்ச்சி கொள்ளுவாய். இற இயேசுவிலே எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, திரைப்பட பாடல் ஒன்று, தப்பு செஞ்சவன் வருந்தி ஆகணும், தவறு செஞ்சவன் திருந்தி ஆகணும் என்கிறது. ஆம், அன்பான இறை சமூகமே, மனித உடல் கொண்ட யாருமே புனிதர்கள் அல்ல.
மாறாக குறை இயல்பு கொண்டவர்களே. ஆம், தவறு செய்தாய் தவறு செய்யாத மனிதர்களே இங்கு இல்லை. தவறு செய்த மனிதனுக்கு திரும்பி வர, திருந்தி வாழ பல வாய்ப்புகளை கடவுள் தருகிறார். திரும்பி வரும் மனிதன் தன்னுடைய வாழ்வில் மனிதத்தை புனிதமாக்கி மகிழ்ச்சியை இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்கிறான் என்பதை இன்றைய நற்செய்தி தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறது. ஆம், அன்புக்குரியவர்களே, வரலாற்றிலே தவறு செய்த அசோக மன்னன் மனம் திருந்தவில்லையா? வேதத்திலே மறுதலித்து தவறு செய்த பேதுரு மனம் திருந்தவில்லையா? புனித அகஸ்தீனார் கடந்த மாத புனிதர் மனம் திருந்தி மறை வல்லுநராக புனிதராக மாறவில்லையா? ஆம், மாறுவதற்கு மனம் வேண்டும், திருந்துவதற்கு திடம் கொண்ட தியாக உள்ளம் வேண்டும். திருந்தி வர வாழ்வை திருப்பி பார்த்து அதை திருப்பி போட திடமான மனம் வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதியிலே நம் ஆண்டவர் இயேசு மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகிலே மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என்று இன்றைய நற்செய்தி லூக்கா 15:4 சொல்லுகிறார். நற்செய்தியின் இரண்டாவது பகுதியிலே ஊதாரி மைந்தனின் ஓமை வாயிலாக தவறு செய்தவர் வருந்தி திருத்தி திருந்தி மன்னிப்பு கோருதல் மற்றும் திருந்தி வருபவரை திருப்பி அடிக்காது வாய்ப்பு கொடுத்து வரவேற்பதும் மன்னித்து ஏற்பதும் மனித மாண்பு என்பதை விளக்கி எடுத்துரைக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. இங்கே நம் ஆண்டவர் இயேசு நம்மை மனம் திரும்புவதா மன்னித்து ஏற்பதா, இதில் எது பெரியது, எது உயர்ந்த பண்பு, மனிதத்திற்கு எது தேவை என உணர்த்தி கூறும் பாடத்தை இன்றைய ஓமையிலே ஆண்டவர் இயேசு விளக்கி சொல்லுகிறார். அன்பானவர்களே, கண்ணதாசன் கூற்றுப்படி தப்பு செய்தவன் வருந்தியாகணும் என்பது படம் பிடித்து காட்டப்படுகிறது. இங்கு இளைய மகன் தன் தந்தையின் அன்பை புறக்கணித்தான். தன் சொத்தை பிரித்து வாங்கி கொண்டு கண்காணாத இடம் சென்று கயவர் கூட்டத்திலே கலந்து கொண்டு கணக்கற்ற பாவத்திற்கு உட்பட்டு கரைத்து விட்டான் தன் தந்தையினுடைய தந்தையிடமிருந்து பெற்ற சொத்தை. உணவை இழந்தான், உறவுகளை இழந்தான், உருக்குலைந்தான், தவறை உணர்ந்தான், மனம் வருந்தினான், தந்தையின் அன்பை நினைத்தான், மனம் திடம் கொண்டு எழுந்து தந்தையிடம் திரும்பி செல்ல முயற்சி எடுத்து, தந்தையே நான் வருந்துகிறேன், உன்னுடைய மகனென அழைக்கப்பட நான் தகுதியற்று விட்டேன், உம்முடைய வேலைக்காரருள் ஒருவராக என்னை ஏற்று ஆதரியுங்கள், நான் வாழ வழிகாட்டுங்கள் என்று தந்தையிடம் வரம் கேட்பேன் என்று மனதை திடப்படுத்தி கொண்டு தன் தந்தையிடம் ஊதாரி மைந்தன் அந்த இளைய மைந்தன் ஓடோடி சென்று அவர் காலை பற்றி கொண்டு மனம் விட்டு பேசி கதறி அழுது மன்னிப்பு கேட்கிறான். அன்பானவர்களே, இங்கே இயேசு விட்டு சென்ற 7 அருட்சாதனங்களில் ஒன்றான ஒப்புரவு அருட்சாதனம் நடைபெறுகிறது. எப்படி?
ஊதாரி மைந்தன் தன் தவறை நினைத்தான், மனம் வருந்தினான், தந்தையின் அன்பை எண்ணினான், மனம் திரும்பி தந்தையிடம் மன்னிப்பு கேட்டான். வருத்தப்பட்டு வந்த வாழ்வை இழந்த இளைய மகனுக்கு அந்த ஊதாரி மைந்தனுக்கு மறுக்க முடியாத மறக்க முடியாத மன்னிப்பை வழங்கி அவனை மகிழ்ச்சியால் நிரப்பி அவரும் மகிழ்கிறார், ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார் அவனுடைய அன்பு தந்தை. மனம் திரும்பும் பாவியை குறித்து விண்ணுலகிலே உண்டாகும் மகிழ்ச்சியை இந்த மண்ணுலகிலே இந்த ஓமையின் வழியாய் இயேசு லூக்கா 15:4 நிகழ்த்தி காட்டி நமக்கு பாடம் கற்பிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இங்கு நம் வாழ்வை இந்த நற்செய்தியோடு உரசி பார்க்க முன்வருவோம். நம்மிலே பலர் நம்மை புனிதர்கள் என்று சொல்லிக்கொண்டு உத்தமர் என்று உலகுக்கு படம் காட்டிக்கொண்டு தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டு தரம் கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நரகத்தை நோக்கி பயணித்து கொண்டுதான் இருக்கிறோம், வாழுகிறோம். அன்பானவர்களே, நரகம் கடவுளை காண முடியாத அழியாத நெருப்புள்ள இடம். நம்மை நம் கடவுள் படைத்ததே எதற்கு என்றால் அவரை அறிய, அன்பு செய்ய, அவரை அனுபவித்து அறிக்கையிட, இவ்வுலகை விட்டு பிரிந்து அவரோடு விண்ணுலகிலே வாழ்வதற்காகத்தான் படைத்தார். ஆம், அந்த விண்ணகமே நம் தாய்நாடு என பவுல் அடிகளார் பிலிப்பியருக்கு எழுதின திருமுகம் 3:20 சொல்லுகிறார். விண்ணகம் நமதாக இந்த மண்ணக வாழ்வில் விண்ணகத்தை நாம் கட்டி எழுப்ப முயல வேண்டும். பிறரன்பை பேணி வளர்த்து மனிதத்தை மனித நேயத்தை கட்டி காக்க வேண்டும். நம் தவற்றை நாம் உணர வேண்டும். தவறுக்காக நாம் மனம் வருந்தி திரும்பி கடவுள் அன்புக்கு வர வேண்டும். புனிதத்தை நோக்கி பயணித்து பிறர் குற்றத்தை நாம் மன்னிக்க வேண்டும். அவர்களின் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி நாமும் மகிழ வேண்டும். அப்படிப்பட்ட சகோதரத்துவத்திலே இங்கே நாம் வாழும் பொழுது நாம் விண்ணகத்தை மண்ணகத்திலேயே நிலை நாட்டுகிறோம். நீதி, உண்மை, அன்பு, மகிழ்ச்சி, சமத்துவம், சகோதரத்துவம் இழிர்ந்த சமதர்ம சமுதாயத்தை நாம் படைக்க முன்வர வேண்டும். அப்பொழுது இறையாட்சி இந்த மண்ணுலகிலே மிளிரும். அந்த இறைவன் நம்மோடு இருப்பார். அல்லேலூயா பாடுவோம், ஆனந்தம் கொள்வோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். பொது காலத்தின் 24 ஞாயிறு, விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 32, இறைவசனங்கள் 7-11 முடிய மற்றும் 13-14 முடிய. 1 திமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறைவசனங்கள் 12-17 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 15, இறைவசனங்கள் 1-32 முடிய. நாள் 11/9/2022.
திருப்பலி முன்னுரை. நான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து மனம் வருந்தி கடவுள் பக்கம் திரும்பி வந்து அவரது அன்பின் மக்களாக வாழும் உரிமை பேற்றை திரும்ப பெற வருகை புரிந்துள்ள அன்பு இறைமக்களே, உங்கள் அனைவரையும் பொதுக்காலத்தின் 24 ஞாயிறு வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவர் அன்பும் அருளும் இரக்கமும் மிகுந்தவர், சினம் கொள்ள தாமதிப்பவர், சாந்தமுடையவர் என்ற உண்மைக்கு சான்று பகர்வதோடு நாம் நம் பாவச்சுமையால் அழுத்தப்பட்டு அவநம்பிக்கைக்கு ஆளாக தேவையில்லை என்ற பாடத்தையும் கற்றுத்தருகிறது இன்றைய வழிபாடு. எவ்வளவு பெரிய பாவியாய் இருந்தாலும் அதற்காக வருந்தி திருந்தி வானக தந்தையிடம் திரும்பி வருபவரை அவர் முழுமையாக தூய்மைப்படுத்தி தன் மகனுக்குரிய அந்தஸ்தை மீண்டும் தருவார் என்ற கருத்தை முன்னிறுத்தி கடவுளின் அன்பையும் இரக்கத்தையும் படம் பிடித்து காட்டுகிறது இன்றைய இறை வார்த்தை வழிபாடு. நீ காணாமல் போன ஆடாக இருந்தாலும், நீ காணாமல் போன காசாக இருந்தாலும், நீ காணாமல் போன ஊதாரி மகனாக இருந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். என்னிடம் என் பரம தந்தை ஒப்படைத்த எதையும் நான் இழக்க மாட்டேன். ஆகவே உணர்ந்து திருந்தி திரும்பி வா, நான் உனக்காக காத்திருக்கிறேன் என்று இன்றைய வழிபாட்டின் வழியாக இறைமகன் இயேசு நம்மை அழைக்கிறார். பலவீனத்தால் பாவத்தில் தவறி விழுந்தாலும் இரக்கத்தின் ஊற்றாகிய இறைவனிடம் மன்றாடுவோம். அவர் மன்னிப்பதில் வல்லவர் என்பதை உணர்ந்து அவரை நம்பிக்கையுடன் நாடி வருவோம். நாம் நமது பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திருந்தி வரும்போது நம்மை வரவேற்க இயேசு காத்திருக்கிறார். நாம் அவரை அணுகி வர அவரது அரவணைப்பில் ஆறுதல் பெற இத்திருப்பலியில் நம்பிக்கையுடன் இணைவோம். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 32 இறை வசனங்கள் 7-11 முடிய மற்றும் 13-14 முடிய. முதல் வாசக முன்னுரை. கடவுளை சினம் கொண்டவராக சித்தரித்தாலும் அவரின் இரக்கத்தையும் பரிவையும் நிலைநிறுத்துகிறது இன்றைய முதல் வாசகம். மனிதரை அழிப்பதல்ல, மாறாக அவர்களை வாழ வைப்பதே கடவுளின் திட்டம் என்பதையும் விசுவாசத்துடன் கூடிய உருக்கமான தொடர் வேண்டுதல் மூலம் கடவுளின் சினத்தை தணிக்க முடியும் என்பதையும் விளக்கும் இவ்வாசகத்தை நம்பிக்கையுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம் 1 தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வசனங்கள் 12-17 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. தவறு செய்தவர்களை குறிப்பாக திரு அவையையே கூண்டோடு அழிக்க நினைத்த பாவிகளுள் முதன்மை பாவியான தன்னை கடவுள் மன்னித்து தடுத்தாட்கொண்டதை இன்றைய இரண்டாம் வாசகத்தின் வழியை விளக்குகிறார் பவுலடியார். இயேசுவிற்கு எதிராய் அவர் நடந்தாலும் கடவுள் தனக்காக மனமிறங்கியதை நினைவுகூர்ந்து பெருமிதத்துடன் விவரிக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். மன்றாட்டுக்கள். இரக்கத்தின் திருவுருவான அன்பு இறைவா, உமது நம்பிக்கைக்கு உரியவர்கள் என கருதி உம் திரு தொண்டிற்கு உம்மால் அமர்த்தப்பட்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், எம் பங்கு தந்தையர் மற்றும் அருட்பணியாளர்கள் அனைவரும் உமது இரக்கத்தையும் மன்னிப்பின் மாண்பையையும் உமது மனப்பக்குவத்தையும் அன்பையும் பெற்று சாட்சிய வாழ்வு வாழ தேவையான ஞானத்தை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தம்மை விட்டு விலகி போன ஒவ்வொரு ஆன்மாவையும் ஓய்வின்றி தேடும் ஒப்பற்ற இறைவா, தவறு செய்பவர்களுக்காக மோசேவை போல் மன்றாடவும் தூய பவுளை போல் நான் பாவிகளுள் முதன்மையான பாவி என்று எங்களையே தாழ்த்தி ஜெபிக்கவும் செய்த தவறை உணர்ந்து திருந்தி வந்த இளைய மகனைப் போல் நாங்களும் எங்கள் தவறை உணர்ந்து உன்னிடம் திரும்பி வரவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சினம் கொள்ள தாமதிப்பவராய் பேரன்பு மிக்கவராய் விளங்கும் அன்பு இறைவா, பாவத்தை குறித்து வருந்தி கலங்கி தன்னைத்தானே தாழ்த்தும் எந்த இதயத்தையும்
நீர் ஒரு நாளும் புறக்கணித்து தள்ளுவதில்லை என்ற விசுவாசத்தோடு நாங்கள் எங்கள் தவறுகளை உணர்ந்து திருந்தி எம்மையே தாழ்த்தி வாழவும் அடுத்தவரை முழுமையாக மன்னித்து ஏற்றுக்கொள்வதில் உம்மை போல் இரக்கம் உள்ளவர்களாய் வாழவும் அதன் மூலம் விண்ணக மகிழ்ச்சியை இம்மண்ணகத்தில் மலரச் செய்யவும் வரமுருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உம்மை கூவி அழைக்கின்ற யாவருக்கும் மிகுந்த அருளன்பு காட்டுகின்ற அன்பு இறைவா, எங்கள் பங்கிலுள்ள அனைத்து குடும்பங்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். தேவையில் இருக்கும் எம் சகோதர சகோதரிகளுக்கு உதவிடவும் குடும்பங்களில் ஆரோக்கியமும் நட்புறவும் சமாதானமும் ஒற்றுமையும் ஓங்கி வளர்ந்திடவும் ஆலய பணிகளிலும் ஆன்மீக பணிகளிலும் எம் பங்கு தந்தையுடன் இணைந்து பணியாற்றவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருவிக்கவின் கிறிஸ்துவின் அருள் வேட்டல். எங்கனும் சேவகர், எங்கனும் சேனைகள், எங்கனும் போர்கள் எரி, எல்லா இடங்களிலும் வீரர்கள், எல்லா இடங்களிலும் போர் செய்யும் படைகள், எல்லா இடங்களிலும் சண்டைகள், எல்லா இடங்களிலும் அனல் வீசும் நெருப்பு மிகுந்துள்ளன. சேவகர், வீரர்கள், எங்கனும் எல்லா இடங்களிலும் எரி நெருப்பு. திருச்சிலுவையின் மாட்சி விழா 14/9/2022. எண்ணிக்கை 21 இறை வசனங்கள் 4-9 முடிய பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வசனங்கள் 6-11 முடிய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வசனங்கள் 13-17 முடிய. திருப்பலி முன்னுரை. சிலுவை அடையாளம் கடவுளின் அருளை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையுடன் வருகை தந்துள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் திருச்சிலுவையின் மாட்சி விழா வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். திருச்சிலுவை தியாகத்தின் சின்னம், மீட்பின் சின்னம், வெற்றியின் சின்னம். அத்தகைய சிலுவையை மாட்சிப்படுத்துவதன் மூலம் நிலை வாழ்வில் பங்கெடுத்து இறை அனுபவம் பெற்றிட இன்றைய விழா நம்மை அழைக்கிறது. திருச்சிலுவை விழா கடவுள் நமக்கு செய்த வியத்தகு செயல்களை நன்றியோடு நினைத்து பார்க்கும் நன்றியின் விழா. சிலுவை துன்பத்தின் சின்னம் என்று பயந்து ஓடாமல் அது மூவொரு இறைவனின் பிரசன்னம் என்பதை உணர்ந்து வாழ இன்றைய விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மூவொரு இறைவன் நம் மீது வைத்திருக்கின்ற அன்பு, இரக்கம் முதலான பண்புகளுக்கு சிலுவை சான்றாக அமைகிறது. பாலை நிலத்தில் மோசேயாவால் வெண்கல பாம்பு உயர்த்தப்பட்ட நிகழ்ச்சி இயேசுவின் சிலுவை மரணத்துக்கு முன் அடையாளமாகும். பாலை நிலத்தில் மோசேயால் வெண்கல பாம்பு உயர்த்தப்பட்ட நிகழ்ச்சி இயேசுவின் சிலுவை மரணத்துக்கு முன் அடையாளமாகும். வெண்கல பாம்பை கண்டோர் இவ்வுலக வாழ்வை பெற்றுக்கொண்டது போல சிலுவையில் உயர்த்தப்பட்ட இறை மகனை கண்டுணர்வோர் மறு உலக வாழ்வை பெற்றுக்கொள்வர். கடவுளின் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும்போது நாம் ஒளிமயமான நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முடியும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. ஆணவம், அகங்காரம், சுயநலம், தற்புகழ்ச்சி, இருமாப்பு போன்ற அழுக்குகளை கழுவி நம் அகம் புறங்களை சுத்தமாக்கி தாழ்ச்சி என்ற ஆடை அணிந்து சிலுவை அடையாளத்தை தரித்து நமது கிறிஸ்துவ வாழ்விற்கான எல்லா நலன்களையும் திருச்சிலுவை வழியாக பெற்று மீட்பின் மக்களாய் வாழ இத்திருப்பலியில் இறையருளை வேண்டுவோம். முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 இறை வசனங்கள் 4-9 முடிய. முதல் வாசக முன்னுரை. கடவுள் செய்த நன்மைகளை இஸ்ரேல் மக்கள் மறந்தபோது கொள்ளிவாய் பாம்புகளால் கடிபட்டு சாக கடவுள் அனுமதிக்கிறார். அவர்கள் மனம் மாறி வருந்திய போது அவர்களை காப்பாற்றுகிறார் என்பதை இன்றைய முதல் வாசகம் விளக்குகிறது. சாவிலிருந்து மக்களை காப்பாற்ற மோசேயால் உயர்த்தப்பட்ட வெண்கலத்தினாலான பாம்பு கல்வாரியில் இயேசுவால் உயர்த்தப்பட்ட சிலுவைக்கு முன் அடையாளமாய் காட்டப்படுகின்ற இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம்
பிலிப்பியர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வசனங்கள் 6-11 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. அடிமைகளின் கொலை கருவியான சிலுவையில் ஆண்டவர் இயேசு மரித்து உயர்த்தப்பட்டதால் அது ஆராதனைக்குரிய அரும்பொருளானது என்பதை இன்றைய இரண்டாம் வாசகம் விளக்குகிறது. நாம் இறைவனின் திட்டத்திற்கேற்ப வாழ்ந்தோமென்றால் கடவுள் நம்மை அத்திருச்சிலுவையை போன்று மேலும் மேலும் உயர்த்துவார் என்பதை வலியுறுத்தும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். வத்திக்கான் செய்திகள். போப் பிரான்சிஸ் அவர்கள், உங்கள் சேவையை பற்றி பெருமைப்படுங்கள். பலிப்பிடத்தில் பணி செய்யும் போது உங்களின் சேவை ஒரு அப்போஸ்தலனுக்குரியதாகும். உங்கள் சேவையை மகிழ்ச்சியுடனும் கண்ணியத்துடனும் ஜப மனப்பான்மையுடன் மேற்கொண்டால் மற்ற இளைஞர்களும் தேவாலயத்தில் தங்களை அர்ப்பணிப்பதற்கான விருப்பத்தை நீங்கள் நிச்சயமாக தூண்டுவீர்கள் என்று தன்னை சந்திக்க வந்த பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 1000 மேற்பட்ட பீட சிறுவர்களிடம் கூறினார். அன்னி மரியாளை போன்று இறைவாத்தியின் பெண்களாய் இருக்க வேண்டும் என்று கனோசியன் சகோதரிகளுக்கு பாப்பரசர் அறிவுறுத்தினார். குடும்பங்களையும் அதன் விசுவாசத்தையும் உயிர்ப்போடு வைத்திருக்க தினமும் குடும்ப ஜபம் செய்வது மிக முக்கியமானதாகும் என்பதை பாப்பரசர் அவர்கள் கூறியுள்ளார். சமீபத்தில் பெய்த கடும் பருவ மழையாலும் அதனால் ஏற்பட்ட பெருவெள்ளத்தாலும் பாகிஸ்தான், சிந்து பலுசிஸ்தான் மற்றும் தெற்கு பஞ்சாப் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். உணவு, உடை, தங்குமிடம் இல்லாமல் ஏராளமான மக்கள் தவித்து வரும் இத்தருணத்தில் கராச்சியின் பேராயர் அவர்கள் உலக மக்களிடமிருந்து நிவாரண உதவிகளை கேட்டுள்ளார்கள். பௌத்தர்கள் பெரும்பான்மையாக வாழும் நாடு தாய்லாந்து. மற்ற மதத்தைச் சேர்ந்த வழிபாட்டு தலங்களை அந்த நாட்டு அரசாங்கம் அங்கீகரிப்பதில்லை. 1929 வரை அந்த நாட்டில் உள்ள 57 கத்தோலிக்க ஆலயங்களை மட்டுமே அங்கீகரித்திருந்தது. அதன் பிறகு 93 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆகஸ்ட் 23 தேதியன்று அந்நாட்டின் கலாச்சார அமைச்சகம் 9 வழிபாட்டு தலங்களை அங்கீகரித்துள்ளது. அவற்றில் 3 கத்தோலிக்க தேவாலயங்கள், மற்றவை புத்த ஆலயங்களாகும். இதை தாய் போஸ்ட் செய்தித்தாள் வெளியிட்டுள்ளது. பிரேசில் நாட்டில் கத்தோலிக்கர்களும் புராட்டஸ்டண்டுகளும் கலந்திருக்கிறார்கள். ஆனால் சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஆய்வின்படி வருகின்ற 2030 ஆண்டில் புராட்டஸ்டண்டுகள் கத்தோலிக்கர்களை விட அதிக எண்ணிக்கையில் இருப்பார்கள் என்று தெரிய வருகிறது. சுவிசேஷ எழுச்சி அங்கு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவர்கள் மக்கள் மத்தியில், முக்கியமாக கிராமப்புறங்களில், அவர்களின் பணி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது. பெரும்பாலான கத்தோலிக்கர்கள் பிரிவினை சபைகளில் உறுப்பினர்களாக மாறி வருகின்றார்கள். புதுக்காலம் 24 வார திருப்பலி வாசக குறிப்புகள். 11/9/2022 ஞாயிற்றுக்கிழமை. விடுதலை பயணம் 32 அதிகாரம் 7-11 மற்றும் 13-14 வசனங்கள். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12-17 முடிய உள்ள இறை வசனங்கள். லூக்கா நற்செய்தி 15 அதிகாரம் 1-32 முடிய உள்ள இறை வசனங்கள். 12/9/2022 திங்கட்கிழமை. 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 17-26 மற்றும் 33 இறைவசனங்கள். லூக்கா நற்செய்தி 7 அதிகாரம் 1-10 முடிய உள்ள இறைவசனங்கள். 13/9/2022 செவ்வாய்க்கிழமை, புனித ஜான் கிறிஸ்தோஸ்தோம் விழா. 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 12-14 மற்றும் 27-31 முடிய உள்ள இறைவசனங்கள். லூக்கா நற்செய்தி 7:11-17 முடிய உள்ள இறைவசனங்கள். 14/9/2022 புதன்கிழமை, திருச்சிலுவையின் மாண்பு பெருவிழா. எண்ணிக்கை 21 அதிகாரம்
4-9 முடிய உள்ள இறைவசனங்கள். பிலிப்பியருக்கு திருமுகம் 2:6-11 முடிய உள்ள இறைவசனங்கள். அருளப்ப நற்செய்தி 3:13-17 முடிய உள்ள இறைவசனங்கள். 15/9/2022 வியாழக்கிழமை வியாகுல அன்னை திருவிழா. 1 Corinthians 15:1-11 முடிய உள்ள இறைவசனங்கள். அருளப்ப நற்செய்தி 19:25-27 முடிய உள்ள இறைவசனங்கள். 16/9/2022 வெள்ளிக்கிழமை புனித கொர்னேலியுஸ் புனித சிப்ரியான் திருவிழா. 1 Corinthians 15:12-20 முடிய உள்ள இறைவசனங்கள். லூக்கா நற்செய்தி 8:1-3 முடிய உள்ள இறைவசனங்கள். 17/9/2022 சனிக்கிழமை 1 Corinthians 15:35-37 மற்றும் 42-49 முடிய உள்ள இறைவசனங்கள். லூக்கா நற்செய்தி 8:4-15 முடிய உள்ள இறைவசனங்கள். ஞான ஒளியின் குரல். அனைவருக்கும் வணக்கம். திருவிவிலியத்திலிருந்து எடுத்தாளப்பட்ட தித்திக்கும் திருக்குறள், அதிகாரம் 15, தலைப்பு திறனில் விழையாமை. குரல் எண் 150. அரண் வரையால் அல்ல செய்யினும் திறன் வரையால் பெண்மை நயவாமை நன்று. இதன் பொருள், ஒருவன் அறநெறியில் நிற்காமல் அறம் இல்லாதவைகளை செய்தாலும் பிறனுக்கு உரியவளின் பெண்மையை விரும்பாமல் வாழ்தல் நல்லது என்கிறார் வள்ளுவர். என் இதயம் தீயது எதையும் நாட விடாதேயும், தீச்செயல்களை நான் செய்ய விடாதேயும், தீச்செயல் செய்யும் மனிதரோடு என்னை சேர விடாதேயும், அவர்களோடு இனிய விருந்தினை நான் உண்ண விடாதேயும். திருப்பாடல் 141 இறைவசனம் 4 நமக்கு கூறுகிறது. மனிதர்கள் பலவீனர்கள். தாம் செய்ய நினைப்பதை அல்லது நன்மையானதை செய்ய நினைத்தாலும் செய்ய இயல்வதில்லை. ஆனால் தீமையை செய்ய சூழ்நிலைகளும் மற்றவர்களும் ஏதுவாக அமைகின்றனர். அதனால்தான் ஒவ்வொருவரும் தன்னையும் தன் ஆன்மாவையும் தீயவற்றிலிருந்து காத்து கொள்ள இறைவனையே சார்ந்து வீடு பேறு அடைகின்றனர். இதை திருத்தூதர் பவுல் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறார். நான் செய்வது என்னவென்று எனக்கே தெரிவதில்லை. எதை செய்ய விரும்புகிறேனோ அதை நான் செய்வதில்லை. எதை வெறுக்கிறேனோ அதையே செய்கிறேன். நான் விரும்பாததை செய்கிறேன் எனில் சட்டம் நல்லது என நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றாகிறது. ஆனால் அவ்வாறு செய்வது என்னுள் குடியிருக்கொண்டிருக்கும் பாவமே, நான் அல்ல. ஏனெனில் என்னுள், அதாவது வலுவற்ற என் ஊனியல்பில் நல்லது எதுவும் குடிக்கொண்டிருக்கவில்லை என எனக்கு தெரியும். நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை, அதை செய்யத்தான் முடியவில்லை. நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையையே செய்கிறேன். நான் விரும்பாததை செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை, என்னில் குடிக்கொண்டிருக்கும் பாவமே செய்கிறது. நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையைத்தான் செய்ய முடிகிறது. இத்தகையதொரு செயல் முறையை என்னுள் காண்கிறேன். நான் கடவுளின் சட்டத்தை குறித்து உள்ளூர மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் என் உறுப்புகளில் வேறொரு சட்டத்தை காண்கிறேன். என் மனம் ஏற்றுக்கொள்ளும் சட்டத்தை அது எதிர்த்து போராடுகிறது. என் உறுப்புகளில் இருக்கும் அந்த பாவ சட்டத்திற்கு என்னை கட்டுப்படுத்துகிறது. அந்தோ, இறங்கத்தக்க மனிதன் நான். சாவுக்குள்ளாக்கும் இந்த உடலினின்று என்னை விடுவிப்பவர் யார்? ரோமையர் 7:2 இறைவசனங்கள் 15-24 முடிய. இவ்வாறு மக்கள் அனைவரின் உள்ளத்தில் இருக்கும் வினாவை பவுலே எழுப்பி அதற்கான விடையையும் அவரே இயம்புகின்றார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுள்தாம் விடுவிப்பார், அவருக்கு நன்றி என்று ரோமையர் 7:25 வசனத்தில் கூறுகிறார் பவுல். கடவுளை சாராதவர்களுக்கு தீய செயல்கள் பெருகும். அப்படியே பெருகினாலும்
பிறன் மனைவியை தொடாமல் இருப்பது, அவளை சேராமல் இருப்பது நல்லது என்கிறார் வள்ளுவர். ஆபிரகாம் வாழ்ந்த நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டதால் எகிப்திற்கு செல்கிறார். எகிப்து தேசம் முழுவதும் பல தெய்வங்களை வழிபடும் தேசமாக இருந்தது. பல சமய சடங்குகள், பலி கொடுக்கும் சடங்குகள் உள்ளிட்ட பல சமயங்களும் இருந்தன. இறப்பிற்கு பிறகு வாழ்வு உண்டு என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அதனால் ஒரு மனிதன் இறந்து போனால் அவன் இதயத்தை தவிர்த்து மற்ற அனைத்து உறுப்புகளையும் நீக்கிவிட்டு பதப்படுத்தி வைப்பர். லெனின் துணியை கொண்டு உடலை சுற்றி கட்பெட்டியில் அல்லது மரத்தாலான சவப்பெட்டியில் வைத்தனர். இவற்றில் மறு உலகிற்கு தேவையான உணவு, உடை, பிற பொருட்களை பாதுகாப்பாக வைப்பர். ஒரு சில உறுப்புகளை மட்டும் தனியாக பாதுகாக்கும் பழக்கம் அவர்களிடம் இருக்கும். ஒழுக்க விதிமுறைகள் எல்லாம் அவர்களுடைய மனித எண்ணங்களுக்கு ஏற்றபடி அமையும். ஆண்டவராகிய கடவுளை பற்றி சிறிதும் அறியாதவர்கள். இந்நிலையில் ஆபிரகாம் சாராவை அழைத்துக் கொண்டு எகிப்து செல்கிறார் என்பதை தொடக்க நூல் 12 இறைவசனம் 10 நமக்கு எடுத்துரைக்கிறது. அப்பொழுது அந்நாட்டில் உணவு பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம் கடுமையாக இருந்ததால் ஆபிரகாம் தாம் தங்கி வாழ்வதற்கு எகிப்து நாட்டிற்கு சென்றார். அவர் எகிப்தை நெருங்கிய பொழுது தம் மனைவி சாராயிடம், நீ கண்ணுக்கு அழகானவள் என்பது எனக்கு தெரியும். எகிப்தியர் உன்னை காணும் பொழுது இவள் அவனுடைய மனைவி என சொல்லி என்னை கொன்று விடுவர். உன்னையோ உயிரோடு விட்டு விடுவர். உன் பொருட்டு எனக்கு நல்லது நடக்கவும், உன்னால் என் உயிர் காப்பாற்றப்படவும் நீ என் சகோதரி என சொல்லிவிடு என்றார். ஆபிரகாம் எகிப்தை சென்றடைந்த பொழுது சாராய் மிகவும் அழகானவராக இருப்பதை எகிப்தியர் கண்டனர். பார்வோனின் மேலதிகாரிகள் அவரை கண்டு அவரை பற்றி புகழ்ந்தனர். ஆகவே அவர் பார்வோனின் அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் பொருட்டு ஆபிரகாமுக்கு பார்வோன் நன்மை செய்தான். ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் பெண் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் அவருக்கு கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமின் மனைவி சாராய்க்கு நேரிட்டதை முன்னிட்டு பார்வோனையும் அவன் குடும்பத்தாரையும் கொடிய கொள்ளை நோய்களால் துன்பப்படுத்தினார். பார்வோன் ஆபிரகாமை அழைத்து அவரிடம், நீ எனக்கு இப்படி செய்துவிட்டாயே, அவள் உன் மனைவி என்று ஏன் என்னிடம் சொல்லவில்லை? அவள் உன் சகோதரி என்று நீ ஏன் சொன்னாய்? அதனால்தான் நான் அவளை என் மனைவியாக எடுத்துக்கொண்டேன். இப்பொழுதே உன் மனைவியை கூட்டிக் கொண்டு புறப்படு என்றான். தொடக்க நூல் 12 இறைவசனம் 10-19 முடிய. அது மட்டுமல்லாமல் ஆபிரகாமிற்குரிய அனைத்தையும் தான் அபகரிக்காமல் கொடுத்தனுப்புகிறான் என்பதை அடுத்து வரும் வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பின் பார்வோன் தன் ஆள்களுக்கு கட்டளையிட அவர்கள் அவரை அவர் மனைவியுடனும் அவருக்குரிய எல்லாவற்றுடனும் அனுப்பிவிட்டனர். தொடக்க நூல் 12 இறைவசனம் 20. பொதுவாக அரசனுக்கு எதையும் செய்ய உரிமை உண்டு. எந்த குற்றங்களையும் அவன் எளிதாக செய்ய முடியும். அவனை கண்டிக்கவோ அல்லது தண்டிக்கவோ அல்லது ஏன் என்று கேட்பதற்கு கூட எவரும் துணிவதில்லை. இருந்த போதிலும் அவன் ஆபிரகாமின் மனைவி சாராவை மனைவியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவள் ஆபிரகாமின் சகோதரி அல்ல, மனைவி என்பதை அறிந்த பின்னர் அவளை அவனிடமே ஒப்படைத்து விடுகிறான். இது கடவுளின் பார்வைக்கு நல்லதென அறியப்பட்டதால் அரசனும் மக்களும் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டனர். தன் மனைவி தனக்கே உரியவள் என்னும் உணர்ச்சி ஒரு கணவனிடம் சினவெறியை உண்டாக்கும். பழி தீர்த்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் நாளில் அவன் இரக்கம் காட்ட மாட்டான் என்று நீதிமொழிகள் 6:34 இறைவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இவற்றை எல்லாம் மனதில் நாம் கொண்டு அவரவர் வாழ்வில் அவரவர் மனநிறைவுடன் வாழ பழக வேண்டும். இயலாதவை இருப்பின் கடவுளையே சேரும். நீதி வழங்கும் கடவுள் நீதிபதியாக நின்று
நலமானதை நல்குவார். இயேசுவுக்கே மகிமை. லீமா விக்டோரியா. நன்றி. குரல் 10. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். குரல் விளக்கம். இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெருங்கடலை கடக்க முடியும், மற்றவர் கடக்க முடியாது. சிந்தனை. கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தின் 10வது குரலை நாம் சிந்திக்கின்றோம். ஒரு சொற்பொழிவாளர் கூறிய கருத்து இது. திருவள்ளுவர் ஒரே கருத்தை 10 குரல்களில் விளக்குகின்றார். கடவுளை பற்றி சொல்ல 10 குரல், கல்வியை பற்றி சொல்ல 10 குரல். அப்படியென்றால் நம் அனைவரையும் பற்றி அவர் சிறப்பாக அறிந்திருக்கின்றார் என்று என்ன தோன்றுகின்றது? இந்த மனிதர்களுக்கு ஒரு கருத்தை ஒருமுறை சொன்னால் போதாது, அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். இவர்களிடம் 10 முறை சொன்னால்தான் மண்டையில் ஏறும் என்பதற்காக ஒவ்வொரு தலைப்பிலும் 10 குரல்கள் கொடுத்திருக்கின்றாரோ என்று என்ன தோன்றுகிறது. 10வது குரலில் இந்த வாழ்க்கை கடலை போன்றது, அதுவும் பெருங்கடல் என்று குறிப்பிடுகின்றார் வள்ளுவர். கடவுள் என்று சொல்லுகின்ற போது அதன் ஒரு கரை மட்டுமே நமக்கு தெரியும், மறுகரை நம் கண்களுக்கு புலப்படாது. இதுதான் நமது வாழ்க்கை. நம் வாழ்க்கையில் இக்கரையாகிய பிறப்பு நமக்கு தெரியும், அக்கறையாகிய இறப்பு நமக்கு தெரியாது. எனவேதான் இந்த வாழ்க்கையை பெருங்கடல் என்கிறார். ஒருவர் இந்த வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கரையை கடக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டும், இறைவன் பாதம் பற்றி இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள்தான் இந்த வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக கழிப்பர் என்பதை குறிப்பிடுகின்றார். இறைவன் பாதம் சேராதவர்கள் சீரும் சிறப்புமாக வாழ்க்கையை நடத்த முடியாது என்கிறார். இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் இறை நம்பிக்கையாளர்களின் வாழ்க்கைக்கும் இறை நம்பிக்கை அற்றவர்களின் வாழ்க்கைக்கும் எத்தனை வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? பிறவி பெருங்கடலை கடக்க இறை நம்பிக்கை அவசியம் என சிந்திக்கும் போது மார்க்கு நற்செய்தி 6:46 47-51 இறை வார்த்தைகள் நினைவுக்கு வருகின்றன. பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது, ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதை கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4வது காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதை கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போயினர். சீடர்கள் பெருங்காற்றை கண்டு அஞ்சிய போது அந்நேரத்தில் ஆண்டவர் கடல் மீது நடந்து அவர்களிடம் வந்தார். அவர் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. இயேசு தன் சீடர்களிடம் வந்ததும் அவர்கள் துன்பம் விலகியது. அவர்கள் பயணம் அமைதியில் தொடர்ந்தது. எனவே நம் வாழ்க்கை பயணத்தில் இறைவன் நம்மோடு இருப்பாரெனில் நம் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமையும், நாமும் மகிழ்வோடு கடந்து செல்வோம். எனவே இறைவன் பாதத்தை பற்றி கொள்வோம்.